முதல்ல திரு கோபன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நாடாளுமன்றத்தை தொடர்ச்சியாக முடக்கிட்டு வரீங்க, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள். இப்படி நாடாளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக என்ன சாதிக்க விரும்புகின்றன காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள்? இல்லை, நாடாளுமன்றத்தில் மக்கள் பாதிக்கிற முக்கியமான பிரச்சனை, இப்போ ஜிஎஸ்டி சமீபத்தில் நிறைய வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் டீசல், பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும். அதே போல் இந்த நாட்டின் மிகப்பெரிய எதிர்கட்சி, முதன்மை எதிர்கட்சியாக இருக்கிற தலைவர் பொறுப்பில் இருக்கிற சோனியா காந்தி, ராகுல் காந்தி மேலே ஒரு ஆதாரமற்ற ஒரு வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே அவர் ஒரு 40 மணி நேரம் விசாரித்தாங்க. அடுத்து சோனியா காந்தியை விசாரித்தேன், நான் விசாரிக்க வேணாம்னு சொல்ல, அதில் எந்த இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. ஒரு நேஷனல் ஹெரால்டு என்று சொல்லப்படுகிற, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னால் 1938 ஜவஹர்லால் நேரு தொடங்கியது, விடுதலை போராட்ட காலத்தில் மகத்தான பங்காற்றிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையை ஏதோ பெரும் கடன் சுமையில் காங்கிரஸ் கட்சி ஒரு 90 கோடி கடன் கொடுத்தது, அதை பங்குகளாக ஈக்விட்டி ஷேராக மாற்றி ஒரு புதிய நிறுவனத்தை யங் இந்தியான்ற ஒரு அறக்கட்டளையே நான் ப்ராஃபிட்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செக்ஷன் 25 ஆரம்பித்து அதை சீரமைத்து மறுபடியும் டிஜிட்டல் வெர்ஷனில் பிரிண்டட் வெர்ஷன்லேயும் இப்போ நேஷனல் ஹால் வருது. ஆக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து, காங்கிரஸ் கொள்கைகளை முழங்குவதற்காக தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரால்ட், அது காங்கிரஸ் கட்சியினுடைய ப்ராப்பர்ட்டி. இது விசாரணையில சொல்லிரலாம், விசாரணையில சொல்ல எதுக்கு ராகுல் காந்தி விசாரணைக்கு அடைக்கப்படும் போது ஊர்வலமா போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, சோனியா காந்தி அவர்களை விசாரிக்க அடைக்கும் போது நாடு தழுவிய அளவுல ஊர்வலமா போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இல்ல எந்த பணப்பரிமாற்றமும் இல்லாம அந்த முடிவை கோபண்ணா ஏன் எடுக்கணும்? அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு வந்துருக்கு, விசாரணைக்கு நீ எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா நாங்க பதில் கொடுத்துட்டு போலாம். இது ஒரு அரஸ்மெண்ட்டு, 40 மணி நேரம் இதுல பேசுவதற்கே விஷயமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை உதாகரமாக்கி கோபண்ணாவோ காங்கிரஸ் தலைவர்களோ முடிவெடுக்கிறீங்க, முன் முடிவு எடுக்கிறீங்க. இல்ல இல்ல, அதுதான் நாங்க என்ன சொல்றேன், ராகுல் காந்தி விசாரணைக்கு தயார், நாங்க எதிர்கொள்ள தயார், நாங்க இல்லைன்னு சொல்ல, அதை வந்து நீங்க எங்களுக்குரிய விசாரணையை முடிக்கணுமே தவிர ஒரு 40 மணி நேரம் வந்து இதுல விசாரிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. இதுல சோனியா காந்தியை கூப்பிடுறீங்க, நீங்க ஒரு ரிட்டன் கொஸ்டின் ஆரம்பிச்சா நாங்க பதில் கொடுத்துட்டு போவோம். இது வந்து இந்த கட்சியை முடக்கிறது ஒன்று. ரெண்டாவது, மக்கள் முக்கியமான பிரச்சனைகளில் இந்த ஆட்சிக்கு எதிராக ரொம்ப கடுமையான கோபத்தோடு இருக்கிற நேரத்தில் திசை திருப்புவதற்காக இந்த முயற்சியை கூட இந்த நேஷனல் ஹெரால்டு இஷ்யூவை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் எங்களை பொறுத்தவரை இது ஒரு காங்கிரஸ் கட்சி பிரச்சனை, அதை தவிர மக்கள் பிரச்சனை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஜிஎஸ்டியில் இருக்கிற கடுமையான பாதிப்பு, அதே போல் வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார பேரழிவு, வேலையில்லா திண்டாட்டம், 45 வருஷங்கள் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பல பிரச்சனைகளை இன்றைக்கி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 84% இந்தியர்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கிறது, அதே போல் 12 கோடி பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க, 60 லட்சம் குறு சிறு தொழில்கள் வந்து மூடப்பட்டிருக்கு, 45 வருஷத்தில் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அதுக்கு பிறகு அதாவது 2-3 தொழிலதிபர்கள் ஒரு நாளைக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகளை பேசணும்னு சொல்றீங்க, அடுத்தது இல்ல அவங்க மாட்டேன்னு சொல்லலையே. இல்ல இல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கொரோனால இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் அனுமதிக்கலையே. இல்ல, விலைவாசி உயர்வை பற்றி பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி. சரி, ஒரு சந்தேகம் வருது, பாராளுமன்றம் நடப்பதற்கு முன்பா அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடக்கும், அப்பயே என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்கன்ற திட்டம் உங்களுக்கு தெரியும்ல, அதற்கப்புறமும் நீங்க வந்து அனுமதி கேட்டு போராட்டம் நடத்துவது ஜனநாயகமா அரசியலா? விலைவாசி உயர்வு போன்ற உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு எதிர்கட்சிகள் வந்து வாய்ப்பு முதல்ல கேட்டா அது அவங்க கொடுக்க தயாரா இல்ல? விவாதிக்க அனுமதித்தால் இன்னைக்கு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டிய போராட வேண்டிய அவசியமே எதிர்கட்சிகளுக்கு கிடையாது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்த பிறகு விலைவாசி குறித்து விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸ் இல்லையா? நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வ விவாதங்கள் மேற்கொள்ள காங்கிரசுக்கு விருப்பம் இல்லை, நாடாளுமன்ற நடைமுறைகள் மரபுகளுக்கு அவமரியாதை செய்வதையே ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் வாழ்வாக கொண்டுள்ளனர். மிக மிக தவறு. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன, நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு, வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தான் அங்கே பிரச்சனையை தவிர
நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை. தயார்னு சொல்றாங்க, எங்களுக்கு விவாதத்துல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பாஜக விவாதிப்பதற்கு தயாரா இல்லை, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இது எந்த பிரச்சனையும் அது பேசுவதற்கு அவர்கள் தயாரா இல்லை. விவாதிக்கிறோம்ல, எங்களை விவாதிக்க அனுமதித்தால் நாங்கள் ஏன் அதை வந்து பாராளுமன்றத்தை முடக்கிறோம், நாங்கள் ஏன் அதை போய் பிரச்சனை எழுப்புகிறோம், விவாதிப்பதற்கு அனுமதிக்கணும். சரி, ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? திரு நித்யானந்தம், விவாதிக்க அனுமதிக்கிறதுல கூட என்ன சிக்கல்? ஜிஎஸ்டி குறித்தும் விலைவாசி குறித்தும் எதிர்கட்சிகள் பேசுவதை பாஜக விரும்பலையா? அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற நடவடிக்கை என்பது, சட்டமன்ற நடவடிக்கை என்பது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நாம் எந்த கேள்வியை எழுப்ப இருக்கிறோம் என்பதை எழுதி கொடுத்து அந்த கேள்வியினுடைய எண் குறிக்கப்பட்டு அவருடைய பெயரோடு அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளை கேட்கலாம். ஜீரோ அவர் என்று வருகின்ற பொழுது எந்த கேள்வி வேணாலும் அவர்கள் கேட்டு செய்யலாம். இப்போ விலைவாசி பற்றி பேசுவது என்பது எல்லா ஆட்சியிலுமே எதிர்கட்சிகள் பேசக்கூடியது தான். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அதனால் அனுமதி மறுப்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மறுத்துருக்காங்களே. நீங்களே சொன்ன மாதிரி நிதியமைச்சர் அவர்கள் வந்தவுடனே இதை பற்றி தெளிவாக நாம் பேசலாம், அவர்கள் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று சொன்ன பிறகும் கூட நாங்கள் நினைத்த நேரத்திலே நினைத்த நாளிலே கேட்டாக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது என்பது ஆளுங்கட்சி இப்படித்தான் நடத்த வேண்டும், அமைச்சர்களெல்லாம் நாங்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று எதிர்கட்சி இப்படி கட்டளையிடுவது என்பது ஜனநாயகத்துக்கு நியாயமானதா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் பதில் சொல்லணுமா? மற்ற மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேபினெட்ல, அவங்க சொல்லக்கூடாதா? நிதி சம்பந்தப்பட்டதை நிதி அமைச்சர் சொல்ல வேண்டும் என்று ஆளுங்கட்சியோ கேபினட்டோ விரும்பினால் அது தவறு இருக்கிறதா? ஏன் அவங்க விரும்பணும்? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொல்லலாம்ல, எம்ஓஎஸ் சொல்லலாம்ல. அது முடிவு செய்ய வேண்டியது யாரு? யாரு? பதில் தான் முக்கியம். அரசு தானே முடிவு செய்யணும். யார் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது அரசு தான் முடிவு செய்யும். எதிர்கட்சிகள் டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். யார் வேணா பதில் சொல்லுங்க. இதே மோடி அவர்கள் சொல்லாமல் வேறு ஏதாவது யாராவது பேசினால் பிரதமர் இதற்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்பார்கள். இல்லை, இன்னொன்று, அவங்க பேரை சொல்லியே கேட்கல, விவாதிக்க தான் கேட்டாங்க. அதுக்கு பதில் தான் திருமதி நிர்மலா சீதாராமன் பாஜக தரப்புலேருந்து கொடுக்கப்படுறாங்க, பண்ணல. ஆக ஆளுங்கட்சி என்பது இதை விவாதிக்க தயார் என்று சொல்லிவிட்டது. அப்பொழுது எப்பொழுது விவாதிக்கலாம் என்பதுதான் இங்கே பேச்சே தவிர, வெளிநடப்பு செய்வதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ அவையை முடக்குவதற்கோ என்ன அவசியம் இருக்கிறது? ஒரு அவசியமும் கிடையாது. இது 24 வரை இப்படித்தான், பாராளுமன்ற தேர்தல் வரை எந்த ஒரு அலுவலையும் நடக்க விடாமல் தடுப்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே கடந்த 2 பாராளுமன்ற கூட்டங்களிலும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. மெகசிஸ் என்று சொன்னார்கள், மெகசிஸ் இப்போ எங்கே இருக்குது? அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. இப்போ யாராவது பேசுகிறாங்களா அதை பற்றி? ஒன்றும் கிடையாது. பேசலன்னா அதை விட்டுறலாமா? இல்லை, பேசலன்னா அது முக்கியமான பிரச்சனை. விட்டது யாரு? அதை பிடித்தது எதிர்கட்சி, விட்டது யாரு? அதனால் ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டம் தொடங்கும் போது ஏதோ ஒரு தலைப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம்